நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 4 ஜூலை 2024, இன்னைக்கு வியாழக்கிழமை. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பரி. ஸோ இந்த எக்ஸ்பரியை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பெரும்பாலும் எக்ஸ்பரியில் ட்ரேட் பண்ணுறது, எக்ஸ்பரி அன்னைக்கு அந்த இண்டெக்ஸில் ஒரு வால்டைல் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த வால்டைல் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் லாஸ் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எக்ஸ்பிரி அன்னைக்கு அந்த இண்டெக்ஸில் வால்டைல் மூமெண்ட் இருந்தால் மட்டும் ட்ரேடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது இண்டெக்ஸில் கூட ட்ரேட் எடுத்துக்கலாம். அல்லது இன்னைக்கு நிஃப்டியோடது எக்ஸ்பிரி அப்படின்னா அடுத்த வார கான்ட்ராக்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு டைம் வேலையை குறையாது, அதை பேஸ் பண்ணி ப்ரீமியம் அமௌண்ட்டும் குறையாது, சரிங்களா? ஸோ அதனால் எக்ஸ்பிரியில் வந்து ட்ரேட் பண்ணுறது பெருசு கிடையாது. ஆப்ஷன்ஸ் பையிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து வால்டைல் மூமெண்ட் இருக்கணும். ஆப்ஷன் செல்லருக்கு வந்துட்டு ஒரு கன்சல்டேட் இருந்தாலே டீசன்ட் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. வால்டைல் மூமெண்ட் இருக்குதா, ப்ரீமியம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. இல்லை இன்னைக்கு வந்து நிஃப்டியில் மூமெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டியோ இல்லை ஃபின் நிஃப்டியோ வந்துட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டின்றப்ப உங்களுக்கு அடுத்த வாரம் தான் எக்ஸ்பெரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் பயப்படாமல் ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்பராக ட்ரேட் பண்ண தெரியும், அனுபவம் இருக்குது அப்படின்னா ஓகே, அனுபவம் இல்லாதவங்க நான் சொன்ன மெத்தடில் ட்ரேட் பண்ணி பழகிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்களும் என்னை போலவே ட்ரேடிங்கை துவங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமாட் அக்கௌண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜீரோதா ஆண்டில் ஒன் ஆஃப் ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் ப்ளூவோடது உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த தமிழ் நிஃப்டி 50 டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ இருக்கிறவங்க இந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழ்நாடு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட்லைன்ஸ் அண்ட் லெவல்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லெவல்ஸ் உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணிட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே, எனக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய மாதிரியே இன்றைக்கும் ஒரு கேப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. நம்ம இடத்துல கொடுத்துருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட எக்ஸாக்டாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இப்போ வரைக்கும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மூமெண்ட் ஆகிட்டுருக்குது, பெரிய அளவில் மூமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்றைக்கி கையை உடச்சிது அப்படின்னா மேலே கொடுத்துருக்க இந்த ட்ரெண்ட்லைன் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அல்லது இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகிட்டு இன்றைக்கி லோ ரேஞ்சை உடச்சதுன்னா நேற்றைய க்ளோசிங் ரேஞ்சு வரைக்கும் வரும். இந்த க்ளோசிங் ரேஞ்சை தாண்டிச்சுன்னா தான் கீழக்கூடிய சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நேற்று இந்த ரேஞ்ச் ஒன்று மார்க் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சாத கால் சைடில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம், எக்ஸாக்டாக அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து க்ளோஸ் வச்சது, அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் விற்க கிடையாது. ஸோ திரும்பவும் இந்த கேண்டில் வந்துட்டு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்தால் தான் கால் சைடில் போகும். அல்லது இல்லைன்னா அந்த பாட்டம் ரேஞ்ச் அல்லது இன்றைக்கி லோ ரேஞ்சை தாண்டி கீழே இறங்குது அப்படின்ற சமயத்தில் இங்கேருந்து ஃபுல்லாக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு மூமெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ நம்ம டைரெக்ஷன் எந்த சைடுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணிவிட்டு கேண்டில் கீழே இறங்குறனால நான் 24,500 புட் ஆப்ஷனில் ஒரு 100 குவான்டிட்டிகள் மட்டும் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் லாட் எதுவும் பை பண்ண கிடையாது, 100 குவான்டிட்டி மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்றதுனால நான் கம்மியான லாட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம 142 இந்த பொசன் பை பண்ணியிருக்கோம். என்னுடைய டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான், அதாவது மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்றதுனால 152 மேலே போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் வருது அப்படின்ற சமயத்தில் நம்ம அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ மேபி இங்கிருந்து கீழே வந்தது அப்படின்னா நேற்றைய அந்த க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500 மேலே ப்ராஃபிட் போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நம்முடைய ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ 152 மேலே போகும், நான் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எகைன் மாடிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம், 162 கொடுத்துக்கிறேன். இப்போ 162 மேலே போச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எகைன் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 162 மேலே போகும், அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து நான் அப்ளை பண்ணினேன். இப்போ வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் நமக்கு கிடச்சாச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மூமெண்ட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றனால தான் நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணியிருந்தேன்.
நம்ம லிமிட் ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு 1000 மட்டும்தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறதுல இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது, நமக்கு அடிஷ்னலாக வந்து இப்போ 1000 ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது, சரிங்களா? அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருந்தது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் கேண்டில் அங்கேருந்து கன்யூஸாக டவுன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த கேண்டிலோட லோ ரேஞ்ச் தாண்டி கீழே இறங்குவோம். நான் அங்கேருந்து நேற்றைய க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடில் வந்து இப்போ நம்ம டீசெண்டாக ஒரு 1990 ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ மேபி இங்கேருந்து இன்னமும் அந்த க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரிவர்சல் போனதுக்கப்புறமா எகைன் கூட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்னியூஸாக வந்து புட் சைடில் தான் நல்லா டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி இங்கேருந்து இன்னமும் கூட கீழே வரும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால நான் எகைன் வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன். ஓகே, நான் பை பண்ணியாச்சு. பை பண்ணிவிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் டார்கெட் பண்ணுறேன். 195 வந்துட்டு லிமிட் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நேற்றைய க்ளோசிங் ரேஞ்சை நெருங்கிருச்சு, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதனால 10 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாகவே பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகலை, மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாவோம். இதேமாதிரி மூமெண்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது நம்ம என்ட்ரியான லெவல்கிட்டே வர்றது திரும்ப கம்மியாகிறது, ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது திரும்ப கம்மியாகிறது, இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. நம்ம கொடுத்த டார்கெட் கிட்டாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரியான இடத்துல இருந்து 10-20 பாயிண்ட் கம்மியாகிட்டு அதுக்கப்புறம் கூட புட் சைடில் வரலாம். ஸோ அதனால தான் நான் என்ட்ரியான இடத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியானதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டீசெண்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 170 கிட்ட வரவும் நம்ம எகைன் ஒரு 100 பாயிண்ட் எடுத்துட்டோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்டுக்கு மேலே கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் போதும். நான் 170 கிட்ட வரும்போது நான் பை ஆர்டர் போட்டேன், ஆனால் மார்க்கெட்டில் பை பண்ணனால 174 பை ஆயிருச்சு. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா 184 10 பாயிண்ட்ஸில் வந்து லிமிட் ஆர்டர் செட் பண்ணிக்கிறேன். மேபி இங்கேருந்து சின்ன ஒரு டவுன் வரும். ஸோ அந்த டவுனில் வந்து நம்ம 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ நான் மாடிஃபை கொடுத்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறேன். சப்போஸ் மூவ்மெண்ட் ஏதாவது ஸ்லோவாகுது இல்லை நம்ம கிளாஸில் போகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட்லேயே வச்சும் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 பாயிண்ட்ஸ் நம்ம ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடிஷ்னல் நமக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ நம்ம எதிர்பார்த்த அந்த நேற்றைய க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸாக்டாக கேண்டில் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்றத பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டு. இப்போ நம்ம எடுத்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 205 மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த லோவை உடச்சு கீழே இறங்கினாதான் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இங்கேருந்து ரிவர்ஸ்ல ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு 3 ட்ரேட் எடுத்தோம். இந்த 3 ட்ரேடுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு பார்த்துடலாம். 3 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் 238 ரூபா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துருக்குது. ஸோ நமக்கு அந்த சார்ஜஸ் போக இன்னைக்கு ஒரு 2800 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் நிற்கும். இப்போ இன்னைக்கு நம்ம மார்னிங் என்ட்ரு ஆகிட்டு மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால ஒரு 100 குவான்டிட்டி மட்டும் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தோம். மேக்ஸிமம் டார்கெட் நம்ம எய்ம் பண்ண கிடையாது, 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணோம். அதில் ஒரு 3 ட்ரேட் எடுத்து 2 ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணோம். இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3100 ரூபாய் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் வந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்னிங் டைமில் வந்து நல்ல ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஓவரால் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டில் போக ஆரம்பிச்சது. நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கன்சாலிடேட் மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஹைலி ரிஸ்க்கு. அதனால் நம்ம வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுத்தே ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு வீடியோ பர்பஸ்க்காக, நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காட்டுறதுக்காக தான் ரெகுலராக ட்ரேட் எடுக்கிறேன். இல்லை அப்படின்னா நானே கூட எல்லா நாளும் ட்ரேடை அவாய்ட் பண்ணிடலான்ற முடிவில் தான் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரேஞ்ச் ஆகுதுன்ற சமயத்தில் ரேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஹைலி ரிஸ்க் அண்டு லாஸ் தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? அதனால நான் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றதுனால நீங்களும் அதை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு வால்டைல் மார்க்கெட் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. வாரத்தில் நான் 5 நாள் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் அதே 5 நாளும் ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும் ஒரு 2 நாளோ அல்லது 3 நாளோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதுமானது. என்னை கேட்டால் வாரத்தில் ஒரு 2 நாள் பண்ணாலே போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு வால்டைல் மூவ்மெண்ட் இருக்கும்போது மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி
ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடு அல்லது மூணு ட்ரேடு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒன்று அல்லது ரெண்டு ட்ரேட் அவ்வளோதான் எடுக்கணும், அது ப்ராஃபிட்டோ லாஸோ சரிங்களா. நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. படிப்படியாக தான் நீங்கள் உங்களை க்ரோத் பண்ண முடியும். எடுத்தோடனே வந்துட்டு இன்றைக்கி 500, நாளைக்கு 1000, நாளைக்கு 5000ன்ற மாதிரிலாம் கொண்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு மாதம்னால ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு 500 ரூபா 500 ரூபா ப்ராஃபிட் எடுத்து பழகுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் எங்கே இருக்குன்றதை மார்க் பண்ணி பழகுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாக்கிட்ட வரும்போது கேண்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து அதில் ப்ராஃபிட்டபுளாக உங்களால் கொண்டு போக முடியுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக இந்த மெத்தடில் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றி நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.